எப்படி மூன் சாவுறது தூண் பாற பாக்கலாம் வந்தா தூண் எங்க காணும் பாறை எங்க காணும் ஒரே பனி மூட்டமா இருக்குது. ஐஸ் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சயின்ஸ் ஆஃப் ஸ்டடி. நீ டே டூ கொடைக்கானலில் இருக்கோம், லாஸ்ட் டே வாங்கி நீ தான். அது பூம்பாறை போயிட்டுருக்க வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. அதான் உங்களுக்கு காமிச்சு போயிடலாம். எப்படி இருக்கு மட்டும் பாரு, வேற லெவல் கண்ணு கூசுது, வேற லெவல் லொகேஷன். வீர பாரு எப்படி இருக்குன்னு வீர பாருங்க, வேற லெவல் வீ. மிஸ்டுக்கும் அதுக்கும் கீழே தெரியல, மிஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு அந்த ஃபுல் வியூவையும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்ம பிளேஸ் ஒன்றும் இல்லையா, இப்படி இருக்குல்ல இந்த இடம், வேற லெவல் வியூ ஆனா உண்மையில. சும்மா தான் போட சொன்னோம், இப்போ போதை போட முடியல. அந்த வியூவுக்கு ஓகே கைஸ், வாங்க பூம்பாறை நோக்கி போவோம். டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், குரல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அந்த பனிக்கு அதுக்கும் பிப்பு இதெல்லாம் கட்டி பேசவே முடியல, தொண்டை கட்டி நிற்கிற மாதிரி இருக்குது. ஓகே பூம்பாறை நோக்கி போவோம், டைம் ஆகுது. சரி நம்ம ரெண்டாவது வந்துடுற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பூம்பாறை தான் வந்தோம், பூம்பாறை வந்துட்டோம். கோயில் தான் ஃபேமஸான், பூம்பாறில் ரொம்ப ஃபேமஸான முருகன் கோயில் பூம்பாறை கிராமம். சின்ன கிராமம் தான், அழகாக இருக்குது. சுற்றி மலை, சுற்றி மலை நடுவில் சின்ன ஒரு கிராமம், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், அதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, கிளம்ப வேண்டியது தான் இப்போது. இந்த வில்லேஜ் ஷிஃப்ட் ஆகுதுல்ல, டாப்ல இருந்து பாக்குறது நல்லா இருக்கும். ஆமா நீ கிட்ட போய் பார்த்தா ஒரு வேலைக்கு இது, இங்க ஊர்ல ஃபால்ஸ் தனியா இருக்கு. ஆனா இதுதான் கூக்கல் ஏரியா, கூக்கல் லேக் கூட்டு வந்துறான் டிரைவர். வாத்துலாம் இது, வாத்துலாம் இது எதுனா தெரியல உங்களுக்கு, வாத்துலாம் மேஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு எதுனா தெரியல. என்ன பூ இது, அள்ளியா? ஃபுல்லாக அள்ளி, இது அள்ளி குளம் மாதிரி தான் இருக்குல்ல, லேக்கு மாதிரி இல்லை, ஏரி மாதிரி இல்லை. ஆ லேக்கு தானே பேர் வச்சுருக்காங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அதனால் குளம் கொஞ்சம் தான் இருக்கும். பரவாயில்ல,
தள்ளி போடலாம் வேணாம் போகாத என்னடா பண்ணுகிற பத்தாம் வச்சு போடுறா சூப்பராக இருக்குது கலரை தண்ணி சூப்பராக வருது ஓ ஃப்ளோ தண்ணி ஓ ஃப்ளோ அழகாக சூப்பராக வருதுல்ல இந்த இவ்வளோ போகுதுன்னா இங்கே தான் நிற்கிற தண்ணி தான் ஆமாம் இவ்வளோ போகுதுன்னா இப்போ நாலு பக்கத்துலேருந்து வந்து 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 வந்துக்கிட்டே இருக்கும் என்ன டியூப் இது இது வந்து இதுண்ணா அது பிடிச்சி உள்ளே போகும்போது என்ன பண்ணுவான்னா பைப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க மொட்டு அது அவன் பிடிச்சிக்கிறது பிடிச்சி இழுத்துறான் போகிறான் அதை அடங்க மாட்டான் போல இருக்கு ஒன்று பிடிச்சிக்கிட்டான் எதுக்கு எதுக்கு வரீங்க நீடா இறங்க விட முடியல இறங்க இறங்க தேவையில்லை நீங்கள் மேலே இறங்க தேவையில்ல அப்படியே காலை வச்சு எடே அங்கே வருவாரு பத்தியா எப்படிடா இருக்கேன் சக்ஸஸா ஏ ஓடி இது இரு நீ நீ எதை பண்ணி எதை பண்ணாத அப்படியே என்ன பேரு அதுக்கு இங்கிலீஷ் தெரியலையே கடையா எத்தனை பூவை பிக்கிறதுக்கு பூந்துட்டு பந்துருமா அவன் ஐயா உள்ளே இறங்கி ஏறுறான் ஆ மல்லிப்பூ மாதிரி இருக்குமா அது தெரியண்டா இது வந்து அந்த உள்ளே போனான்னா யூஸ் பண்ணுவாங்க தண்ணிக்குள்ளே போனான்னு யூஸ் பண்ண முடியாது ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு ஊதிப்பாங்க இல்லை ஆமாடா மூச்சு ஒருத்தர் யூஸ் பண்ணுவாண்டா அதை அள்ளி இதை வச்சு ட்யூப் மாதிரி இருக்குதுல்ல தண்ணியில் போனான்னா யூஸ் பண்ணுவாங்க மன்னவனூர்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம டயர்டாயிடுச்சு மன்னவனூர் லேக்லாம் போய் இறங்கவே இல்லை வண்டிலேயே உட்காந்து திரும்பி வந்துட்டோம் என்ன தெரியாமல் கேர் ஆயிடுச்சு அதோட மோயர் பாயிண்ட் தான் வந்திருக்கோம் சரான கூட்டமாக இருக்கும் மோயர் பாயிண்டில் கொடலாம் வாடகை கொடுக்கலாம் போலப்பா மழை வேறு பெய்யுது நல்லா வா கொடை ரெண்டு லா அதில் வாங்குறாங்களா காசு கொடுத்த புதுசா இவ்வளோ பெரிய கொடையை வாங்குறாங்க பெரிய வாடகை தாமஸ் மாயர் தாமஸ் மாயர் இவர் தான் கொடைக்கானல் திண்டுக்கல் இருந்து கொடைக்கானல் ஓடு போடுவார் அதுதான் இந்த இடம் போடுவார் கொடை வியாபாரம் எப்படி நடக்குதுதா சி மழை புழகுதே சூப்பராக இது மேலே பார்க்கறது தான் அது கீழே போய் நின்று வா மேலே அவ்வளோ கூட்டங்குது மழை பெஞ்சு மழை பெஞ்சு இறங்கவே இல்லை போலப்பா தாங்க மாலாம் தெரியலையே இது வேற ஐயோ எங்க மேலே உடஞ்சி வேற இது அமைச்சர் கொஞ்சம் பீதியான காடுதான் போல இருக்கிறது
ஊரே தெரியும், ஆனா பொகையா இருக்கிறதுனால தெரியல. ரெண்டு நாள் தெரிஞ்சதா இல்லையா உனக்கு? ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் வந்து நைட்டு ரொம்ப முடியாது. கிளவுட்ஸ் பார்த்தியா? கொஞ்சம் மிஸ்ட் மட்டும் கம்மியாக இருந்தாலும் செய்யும், சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக தெரியும், மிஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால எதுவும் தெரிய மாட்டேன். வாட்டர் ஃபால்ஸ் ஃபால்ஸ் தெரியுமா தெரியலையே. இது பாருங்க பைன் ஃபாரஸ்ட், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு உண்மையிலே பெஸ்ட்டான இடம் பண்ணுறாங்க. எல்லாம் வைப் பண்ணுறாங்க பயங்கரமாக. ஒரு மரம் கிட்ட 100 அடி மேலே இருக்கு போலப்பா. ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் தான், ஃபைன் ஃபாரஸ்ட் உள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸும் இங்கே ஃபோட்டோ பிடிச்சி கொடுக்குறது அதிகமாக, ஆள் அதிகமாக தான். 10 ரூபா வாங்குறாங்க ஃபஸ்ட்டு, ஃப்ரீன்னு சொல்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ 10 ரூபா வாங்குறாங்க உங்களுக்கு, இங்கேயும் 10 ரூபா, மொயர் பாயிண்ட்ல 10 ரூபா. நீங்கள் கேமராலாம் கொண்டு வந்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆருக்கு 50 ரூபா வாங்குறாங்க, வீடியோ கேமராக்கு வந்து 300 ரூபா வாங்குறாங்க. இல்லை அது வரைக்கும் மேலே வரைக்கும் போகுது கூட்டம். ஓகே, நம்ம கொண்டு நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்போம். அந்த இடத்துல இருந்து கீழே நடந்து போகிறதுலே போகியாகுது சார். ஃபைனலி குகா குணா குகையும் வந்தாச்சு. எல்லாத்துக்குமே 10 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட் டிக்கெட்டு. காமனாக வச்சுட்றாங்க பைன் ஃபாரஸ்ட்டு, மோயர் பாயிண்ட்டுக்கு, குணா குகைக்கு, மூணுத்துக்குமே 10 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட் டிக்கெட். வீட்டில் இருக்கிறீங்க தம்பி? அவர் சேர்த்து போட்டு மிஸ்டர் பாருங்க எப்படி இருக்குது. மிஸ்டர் தான் வேற லெவலு. ஒரு 50 மீட்டர் கூட பார்க்க முடியாது, 20 மீட்டர் தான் தெரியுது. 20 மீட்டருக்கு அப்புறம் தெரியல எதுவுமே. குணா கோயிலையே இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம், மரத்துக்கிட்ட இது மரம் கிட்டத்தான் 500 வருஷத்துக்கு மேலே பழையான பழைய மரமாக. இப்போ வர்றவங்க இங்கே ரெண்டு கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அவன் ஃபேமஸ் இந்த வேறு பாதிலேருந்து பார்க்கவே ஏதோ பழைய இந்த படத்தில் பார்க்கணும், இங்கிலீஷ் படத்தில் இது பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாரர் படத்தில் ஏதோ வர்ற மாதிரி இருக்குது. படத்தில் வேர்லாம் வந்து இழுக்கு அது மாதிரி இது பார்க்குறதுக்கு. குணா கேஃப் இவ்வளோ தான் இருக்குதான், இல்லை என்ன செலவுலாம் கிடையாது. இந்த படத்தில் தான் இருக்குதான் தெரியுதான் பார்க்கலாம். கேமரா வேணால் உள்ள விட்டு காமிங்க. என்ன தெரியுதோ தெரியல எனக்கு. கேப் தெரியறதுனால அப்படி, ஆனால் இதுதான் வழி அடைச்சிருக்காங்கண்ணா அந்த பக்கம். இதெல்லாம் கோவைக்கு போகிற வழி என்னன்னு தெரியலையே. இதுவும் கம்ப்யூட்டர் மூடி வச்சுறாங்க. வழியில் கடிக்குதுப்பா. தண்ணியை திறந்து சூசைட் பாயிண்ட் இல்லை, இன்னொன்று இருக்கு. அது இப்போ விடுறதில்லை, அதுவும் இதை மாதிரி எஜ்ஜில் தான் இருக்கும். 1 1 1 2 2 2 ஏ தமிழ் படமா? புன்னகை மண் மிஸ்ட்டு அதிகமாக இருக்கும் அதுன்னு தெரியல. ஒரே சேட்டை எங்க பார்த்தாலும் சேட்டை. ஏய் பின்னாடி சூசை பண்றா மேல போனா இருக்கும். ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே இல்ல. மேல போறது வேஸ்ட் தான், அவ்வளவுதான். கிளம்புவோம் அடுத்தது அசோக் பிள்ளை.
அடுத்து அசோக் பில்லர் போவோம். அசோக் பில்லர் போயிடலாமா? ஆமாம் வாங்க போவோம். இதோட ஃபுல் வியூ தெரியுது நல்லா அந்த மரத்தோட ஃபுல் வியூ. குணாகே வர்றது குகையை பார்க்கலாம் இல்லை மெயினாக இந்த மரத்துக்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான். நான் குகை குகையை வந்து யாரும் பார்க்க முடியாது. ஸோ இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஃபேமஸ் இப்போ. இங்கே செம்மையாக வழுக்குது, வழுக்கி கீழே விட்டோம். பேண்ட் ஃபுல்லாக இதாக ஆயிடுச்சு, பயங்கரமாக வழுக்குது, வழுக்கி கீழே விட்டேன். கைஸ் தூண் பாறை பார்க்கலாம்னு வந்தா தூணி எங்க காணோம் பாறை எங்க காணோம், ஒரே பனி மூட்டமாக இருக்குது. பா பால்ஸ் ஓடுது, தண்ணி ஓடுது, ஒன்றும் சத்தமாக இருக்குப்பா. இறங்கி விட்டா அங்கே போய் குளிக்கலாம். கொஞ்சம் வேஸ்ட் ஆக போச்சுரா, மொத்தம் மூணாவது கொஞ்சம் பார்த்தோம், இது கொஞ்சம் பத்து ரூபா அதிகமாக போச்சு. ஒன்றும் இல்லை, அதுக்கு நீ வேற கூட வந்துட்டு இப்போ அதுக்கெல்லாம் வந்தாலும் பரவாயில்ல. இவன் வரல, இவன் தான் டிரைவரு, ரொம்ப அக்கிரமா பண்ணுகிறான். யோசிச்சுங்க ஒன்றும் இல்லை, வேலைக்கு இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண உனக்கு கிளம்பலாம். உறங்க போதில் சாக்லேட் கல்லேருந்து சாக்லேட் தூக்கி சாக்லேட் தூக்கி ஓடி வந்துச்சு. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சாக்லேட் கடை காணல் கடை சாக்லேட் தூக்கி ஓடி வந்துச்சு. எங்கே போட்டுன்னு தெரியல. சாப்பிட்டு போ, சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு தான் வருது சாக்லேட் சார். திறந்து அதனால் நீங்களாம் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், தயவு செஞ்சு சாப்பாடு கொடுக்குறது, பிஸ்கட் கொடுக்குறேன், பழம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணுறாதீங்க. ரொம்ப அங்கே பாருங்க மழை வெளுத்து வாங்குது பசுமை பள்ளத்தா. நல்லா ஷாப்பிங் தான் இருக்குது, பசங்க பிள்ளை மார்க்கெட் மாதிரி பசங்க பிள்ளை தான் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் போல. நட ₹500 ₹400 ஹெலிகாப்டர், சோலார் ஹெலிகாப்டர் சுத்தம் போல. அந்த இதில் நான் வண்டியில் சுற்றிட்டு அது அதே மாதிரி இது இப்படி சுத்தம் அதை நான் சுற்றி விட்றோம். சுத்ததா மழை பெய்தபா இங்கயா வேலையை காணோம். ஓ ரெண்டு ரூபாய் ஏமாச்சிடாமா, பிள்ளை ரகம் ஏமாச்சிச்சு, இதுவும் ஏமாச்சிச்சியா. இங்கே என்ன ஆகுது, இவ்வளோ மழை பெய்யுது, வேலி பள்ளத்தாக்கு அவ்வளோ எவ்வளோ பள்ளத்தாக்கு பார்க்குறது. இதான் சூசைட் பெயிண்ட்டா, இதெல்லாம் சூசைட் பெயிண்ட்டா, எப்படி மூணு சாவுது செயல் பாரு. ஏ ஒரு பீஸ் ஒன்று இருக்கு, வேஸ்ட்டாக போச்சு. இதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக ஒன்றுமே தெரில. அதில் உள்ள வரது காசு வாங்கல, அதனால மிச்சம். எப்பவுமே இப்படிதான் இருக்கும், எப்பவுமே புகை மூட்டமா இருக்கிறதுனால ஃபோட்டோ கொஞ்சம் வச்சுருக்காங்க, ஃபோட்டோலையாவது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஜூம் பண்ணி காமிச்சாச்சு, சரி ரிட்டர்ன் கிளம்புவோம், ஒன்றும் இல்லை. இது 80 அப்படியா, அது 60 ரூபாய், இது 80 ரூபாவா, அதே கொடுத்துருங்க.
அஞ்சு போடாதீங்க, அவனுக்கு கூட கொடுங்க. போட முடியல.